அன்னைக்கு அந்த வண்டி காணாம போகலன்னா பிரபு அவன் குடும்பம் அவன் வண்டின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பான். ரவியும் செத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இதெல்லாம் நடந்துருச்சு. ஏன்னா இங்க ஒவ்வொரு உயிர் பிறக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்க மாதிரி போறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். ரவி அவசரத்துல வந்ததுனாலதான் அத்தனையும். ரவி சிவசாமி மாதிரி பொறுமையா இருந்திருக்கலாம். சிவசாமி இப்படி யோசிச்சதுக்கும் ரவி அப்படி யோசிச்சதுக்கும் அவர் தான் காரணம். அவர் யோசிச்சதுனால தான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி யோசிச்சாங்க. மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா வசதிக்கேற்ற மாதிரி மாறிக்கிறாங்க. கூட இருக்கவங்களே நம்ம ஊருக்கும் ஜனத்துக்கும் துரோகம் பண்ணுறப்போ எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்கிறது? குப்பமேடோ குடிசையோ நம்ம தான் நம்ம ஊருக்காக சண்டை செய்யணும். ஒருத்தன் செத்தா முடிகிற சண்டையாக இது சொல்லுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு பேர் ரவுடி சொன்னால் நம்ம ரவுடிசம் பண்ணுவோன்னு அன்பு சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு வன்முறையோட முழு அர்த்தம் என்னென்னு புரிய ஆரம்பிச்சுது. அதுக்குன்னு பாண்டிய போலீஸ்காரங்க அவ்வளோ அடிச்சிருக்கக்கூடாது. ஆமாம், அன்பு, பிரபு, கருப்பு, பாண்டி, சிவசாமின்னு இவங்க அஞ்சு பேரையும் இணைச்சது அவர் தான். கருப்பு பற்றி சொல்ல மறந்துட்டேன். அவன் அதிர்ஷ்டக்கார பையன். அவன் சேவை மேலே யாராவது கையை கீழே வச்சிங்க அப்புறம் கொண்டே போடுவான். தம்பி, நீ செத்துருவேன், நான் செத்துருவேன், ஆனா அடுத்து வர வர பாஞ்சு நிமிஷம் இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா, விட்டுறாத. பையன் உள்ளதாங்க. ஒன்றரை நிமிஷத்துல சண்டையை முடிஞ்சு போச்சுங்க. இவனுக்கு மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பதரம பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. நாங்கெல்லாம் சுனாமிலேயே சும்மிங்க போடுறவங்க. மை டியர் வெற்றி மாறன் சார், நம்ம வாழ்க்கையோட நிறைவில் நம்ம என்னவா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான உலகத்தை விட்டுட்டு போகணும், இதெல்லாத்தையும் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே எக்கனாமிக்கெலாம் முடக்கப்பட்டு எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். இறைச்சலோடு இருக்க இந்த நகர வாழ்க்கையில் எதுக்கும் குரல் கொடுக்காம சத்தம் இல்லாமல் வாழ்கிறது தான் இந்த சமுதாயத்தில் தரமான சொல்கிறாங்க. அதையும் மீறி ஒரு விஷயத்துக்காக நம்ம குரல் கொடுத்தா நம்மளை சுத்தி இருக்கவங்க சொல்றது என்னைக்கோ ஒரு நாள் தனக்கு பிடிச்ச பைக்கை வாங்கிடுவோன்னு உறுதியா இருக்க பிரபுவா இருக்கட்டும், தான் ஆசையா வளர்த்த சேவல் நிச்சயம் பந்தய அடிக்கும்னு கான்பிடண்டா இருந்த கேபி கருப்பா இருக்கட்டும், நமக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா நம்ம மனசு சொல்றதை ஃபாலோ பண்ணணும் தான். இந்த உலகம் ஏதோ ஒரு விதத்துல நம்ம மதிப்பு அளந்துட்டே தான் இருக்கும். 50 ரூபா இருந்தா ரஜினியா சீடில பாப்போம், 1000 ரூபாயா போட்டு. அப்பாவா நினைக்கிற பேட்டக்கார மேல சந்தேகம் வந்ததும் உடனே எச்சரிக்கை பண்ற ஊழல், 10 பேர் சுத்து போட்டாலும் தன் நண்பனுக்காக கூடவே நிற்கிற ஆட்டோகுமாரு, இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம கூட இருந்தா எப்படி இருக்கும்னு நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். இந்த மாதிரி கதாபாத்திரங்களோட மத்தியில தான் நம்ம நிஜ வாழ்க்கையும் இயங்கிட்டு இருக்கு. ஊரை விட்டு சம்பாதிக்க வந்துட்டோம், அதனால பொய் சொல்ல மாட்டோம்னு சொல்ற பாண்டி, எங்க அம்மா சொல்லுவாங்க உனக்கு பல்லு தாண்டா ரொம்ப அழகுன்னு பல்லு உடஞ்சதுக்கு அப்புறம் சொல்ற முருகன், அப்பாவை கையோங்கின பிரபு, அப்பாவா கண் கலங்கின சிவசாமி, அப்பாவியா போலீஸ்ட்ட மாட்டின அப்சல்னு நம்மளை நெகிழ வச்ச கதாபாத்திரங்கள் ஒரு பக்கம் இருக்க, இதோ வந்துடுறோன்னு சொல்லி தானே இட்னு போனீங்கன்னு சொல்கிற சந்திரா, உனக்கு என் செருப்பு அவ்வளோ பிடிச்சிருந்தா கழட்டி எடுத்துக்கோன்னு சொல்கிற மாரியம்மா, இந்த சேவலை எப்படா குழம்பு வைப்போன்னு காத்து கிடக்கிற கேபி கருப்போட அம்மா, தரையில் வராமல் வந்துட்டு போகிற நாகவல்லி அக்கான்னு அத்தனை கதாபாத்திரங்களும் நம்ம ரசனைக்கு விருந்தாக இருக்கும். இந்த எல்லா கதாபாத்திரங்களும் தங்களுடைய வாழ்வியலிருந்து மாறாமல் நம்மளை அவங்க உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். காலங்காலமாக துரோகங்கிற விஷயத்தை நம்ம கேட்டு பார்த்து வந்தாலும் அது ஒரு வாழ்வியில் என்ன மாதிரி புரட்டி போடுதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பேட்டக்காரன் கருப்புக்கு பண்ணுறதும், அன்பு குணாவுக்கும், ரவி செல்வத்துக்கும், ராஜனுக்கு அவங்க தம்பிக்கு பண்ணுறதும்னு உங்கள் கதாபாத்திரங்களுக்கு ஷேக்ஸ்பியர் கதைகளுடைய தாக்கம் கூட காரணமாக இருக்கலான்னு தோணும். பாலு மகேந்திரா சாருடைய பள்ளியிலிருந்து வந்ததாலேயே என்னவோ உரையாடல்கள் அவ்வளோ உண்மையாக இருக்கும். என்கவுண்டர் பிளானுக்கு நடுவில் உயிரோட மதிப்பை பற்றி பேசுகிற போலீஸ், பணத்தோட மதிப்பை சொல்லி ஆசை காட்டுற கேகே, தான் முன்னாடி தௌலத்தான் வந்து நின்று உண்மையை சொல்கிற பொடியினை பற்றி பெருமையாக சொல்கிற செல்வோன்னு, எதிரி இடத்துல நின்று சுனாமிலேயே சும்மிங்க போடுவோன்னு சொன்ன வரைக்கும் அந்தந்த காட்சிகள் எல்லாமே அந்த இடத்துல இருந்து ஒட்டு கேட்குற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும். வெற்றிக்கு அளவுகோல் எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் உங்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு ஜெர்மன் படமான பிராத் ஆஃப் காட் அப்படிங்கிற படத்தை பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஃப்ரெண்ட்ஸோட டீ கடையில் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க. நாட்கள் ஓடி நின்ன பிறகு வென்னிஸில் விசாரணை திரையிடப்பட்டு பின்னாடி உங்ககிட்ட ஒருத்தர் வந்து, என்ன உங்கள் படம் ராத்திரி முழுக்க தூங்க விடாமல் செஞ்சுது அப்படின்னு சொல்ல, அவர் வேறு யாரும் இல்லை
அதே ஜெர்மன் படத்தோட டைரக்டர் ஹர்சாக்னு தெரிய வர வெற்றிக்கான முழு அர்த்தம் இதுதான் உணர வச்சுது. வாழ்க்கையோடையோ இல்லை சூழலோடையோ அடிமட்ட இல்லை தப்பு ஆரம்ப வேர்களை வெளிச்சம் போட்டு காட்டின உங்களுக்கு தேசிய விருதெல்லாம் பத்தாது சார். உலக சினிமா இந்த மாதிரி ஒரு ஐட்டங்காரனான்னு வியந்து பார்க்க நீங்கள் தமிழ் சினிமாவும் இல்லை இந்திய சினிமாவையே தௌலத்தாக உலக மேடைக்கு எடுத்துகிட்டு போகணும். அன்போட எழுச்சி ஒவ்வொரு மனிதனுடைய எழுச்சியாக இருக்குங்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்க எண்ணற்ற ரசிகர்களோட நானும் ஒருவன்.